வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 57 தொகுதிகள். வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு. வாரணாசி தொகுதியில் வருங்காலத்தில் அதிக அளவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும். மூன்றாவது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்த பின் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திரமோடி உறுதி. சாமானிய மக்களின் உரிமைகளை பறிக்க பாஜக திட்டம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலில் வன்முறையற்ற சுதந்திரமான பிரச்சாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 90% புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். தில்லி வருமான வரி அலுவலகத்தில் பெரும் தீ விபத்து. காரணம் குறித்து காவல்துறை விசாரணை. பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 91.17% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. கோவை மாவட்டம் முதலிடம். மஞ்சள் காய்ச்சலுக்கான தடுப்பூசி சென்னை தூத்துக்குடியில் சிறப்பு ஏற்பாடு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜின் இறுதி சடங்கு. 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. புதுதில்லியில் நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி லக்னோ அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 57 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. 7 மாநிலங்கள் மற்றும் 1 யூனியன் பிரதேசத்தில் உள்ள 57 மக்களவைத் தொகுதிகளுக்கு கடைசி கட்டமாக வரும் ஜூன் 1 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் தலா 13 தொகுதிகளுக்கும், மேற்கு வங்கம் மற்றும் பீகாரில் தலா 9 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோன்று ஒடிசாவில் 6 மக்களவைத் தொகுதிகளுக்கும், ஹிமாச்சல பிரதேசத்தின் 4வது தொகுதிகளுக்கும், ஜார்க்கண்டின் 3 தொகுதிகளுக்கும், சண்டிகரின் 1 தொகுதிக்கும் 7வது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாளாகும். ஒடிசாவில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை மேற்கொள்ளப்படவுள்ளது. பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திரமோடி வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடுவதற்காக இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சென்றுள்ள அவர் இன்று காலை அங்குள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரது வேட்புமனுவை பண்டிட் ஞானேஸ்வர் உட்பட 4 பேர் முன்மொழிந்துள்ளனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் மனு தாக்கலின் போது உடனிருந்தனர். பிரதமர் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றபோது பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களான சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, GK வாசன், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக வாரணாசியில்
தசஸ்வமேத் படித்துறையை ஒட்டியுள்ள கங்கை நதியில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு பூஜை மேற்கொண்டார். மனு தாக்கலுக்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாற்று சிறப்புமிக்க வாரணாசி தொகுதி மக்களுக்கு பணியாற்றுவது தமக்கு கிடைத்த கௌரவம் என குறிப்பிட்டுள்ளார். வாரணாசி தொகுதி வரும் காலங்களில் இன்னும் வேகமான வளர்ச்சியை பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தொகுதி மக்களின் ஆசீர்வாதத்துடன் கடந்த 10 ஆண்டுகளில் ஏராளமான சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிரதமர், இந்த வளர்ச்சிப் பணிகளின் வேகம் வருங்காலங்களில் இன்னும் விறுவிறுப்படையும் என்று தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் இன்று காசிக்கு வந்திருந்தது தமக்கு மிகவும் பெருமிதம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த கூட்டணி தேச வளர்ச்சிக்காக பாடுபட உறுதியேற்றிருப்பதுடன் பிராந்திய மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்காலம் போன்ற பலவீனமான அரசு அமையும் போதெல்லாம் நாடும் பலவீனம் அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலம் கோடர்மாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், இதுபோன்ற பலவீனமான அரசுகள் நாட்டு நலனுக்கு நல்லதல்ல என்றார். இத்தகைய அரசுகளால் நாட்டில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம்தான் அதிகரித்ததாக குறிப்பிட்ட அவர், நக்சல்வாதம் நாட்டிற்கு பேராபத்தை ஏற்படுத்தியதோடு தாய்மார்களின் எண்ணங்களை நிறைவேற்ற விடாமல் செய்துவிட்டதாகவும் தெரிவித்தார். தாய்மார்களும் சகோதரிகளும் தான் தமக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சிகள் தவறு செய்வோருக்கு முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அண்மையில் ஜார்க்கண்ட் அமைச்சரின் உதவியாளரது பணியாளர் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், தமது நிஜ வாழ்க்கையில் இவ்வளவு பணத்தை தாம் பார்த்ததே இல்லை என்றும் கூறினார். தொலைக்காட்சியில்தான் இந்த அளவுக்கு பணக்குவியலை தாம் பார்த்ததாகவும், இதுபோன்ற நபர்களுக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவு அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த சோதனை ஒரு தொடக்கம்தான் என்றும், மேலும் அதிக அளவு பணம் வருங்காலங்களில் கைப்பற்றப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அரசியல் சாசனத்தை மாற்றியமைத்து சாமானிய மக்களின் உரிமைகளை பறிப்பதற்காகவே பாஜகவும் RSS தலைவர்களும் மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற விரும்புவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மகராஜ்கஞ்ச் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பிரதமர் பிரச்சாரத்தை தொடங்கியபோது 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று கூறி வந்ததை சுட்டிக்காட்டினார். இடஒதுக்கீட்டை ஒழிப்பதுடன் பாஜக மற்றும் RSSக்கு எதிராக நாட்டில் எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது என அவர்கள் விரும்புவதாகவும் கூறினார். இத்தகைய நிலை ஏற்பட காங்கிரஸ் மற்றும் இந்திய மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் கார்கே தெரிவித்தார். 4வது கட்ட வாக்குப்பதிவிற்கு பிறகு இந்தி கூட்டணியின் நிலை மேலும் வலுவடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தங்களது கூட்டணி ஆட்சியை கைப்பற்றினால் August 15 முதல் அரசு துறைகளில் காலியாக உள்ள 30 லட்சம் பணியிடங்களை நிரப்ப தொடங்குவோம் என்று கூறிய அவர், மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு தலா 1 லட்சம் வழங்குவோம் என்றும் தெரிவித்தார். அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு, தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச கூலியாக 400 ரூபாய் நிர்ணயம், வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் போன்றவை அளிக்கப்படுவதுடன் சமூக நீதியை நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதுவரை வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள 380 தொகுதிகளில் பாஜக 270 தொகுதிகளில் வெற்றி பெறும் என அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் பாங்கவுனில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், இனிவரும் நாட்களில் நடைபெறும் தேர்தல் 400 தொகுதிகளை தாண்டுவதற்கான போட்டியாகவே அமையும் என்றார். பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை கைப்பற்றி நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவது உறுதி என்றும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். அரசியல் சாசனத்தை பாதுகாத்து ஏழை மக்களை காப்பாற்றுவதற்காகவே காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவுடன் இணைந்து கூட்டாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அரசியல் சாசனத்தை பாதுகாக்காவிட்டால் மக்களின் நில உரிமைகள், இடஒதுக்கீடு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் காணாமல் போய்விடும் என்றார். எனவேதான் தாமும் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தி கூட்டணி தலைவர்கள் அரசியல் சாசனத்தை பாதுகாக்க போராடி வருவதாகவும் ராகுல்காந்தி கூறினார்.
இந்த கூட்டத்தில் பேசிய அகிலேஷ் யாதவ், இதுவரை நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தலில் பாஜகவின் செல்வாக்கு சரிந்து விட்டதாக கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் என்று கூறியவர்களின் ஆட்சியில் விவசாயிகள் பெரும் துன்பத்தை சந்தித்து வருவதாகவும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். ஆட்டோமொபைல் மற்றும் பெட்ரோகெமிக்கல் மக்களுக்காக எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமலேயே மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டுமென பாஜக விரும்புவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பாஜகவினர் தேர்தலின்போது மட்டுமே வந்து தர்மத்தின் பெயரால் வாக்கு கேட்பதாக கூறினார். எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு தூரம் சாலைப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது பற்றிய விவரங்களை பிரதமர் தெரிவிப்பதில்லை என்று குறிப்பிட்ட பிரியங்கா, மக்களை திசை திருப்பும் வகையிலேயே பிரதமர் பேசி வருவதாகவும் தெரிவித்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். மணிக்கு ஆலய தரிசனம். செய்திகள் தொடர்கின்றன. மக்களவைத் தேர்தலில் வன்முறையற்ற சுதந்திரமான பிரச்சாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வரும் பிரச்சாரம் ஆணையத்திற்கு மனநிறைவு அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆணையத்திற்கு வரப்பெற்ற 425 புகார்களில் 90% புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தலில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்த 2வது அறிக்கையை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையம், பிரச்சாரக் களம் தூய்மையானதாக அமைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கடந்த 2 மாதங்களாக தொலைநோக்குடன் பல்வேறு நடைமுறைகளை செயல்படுத்தியிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து நாகரிகமான முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டு முன்னோதாரணமாக திகழ வேண்டுமெனவும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. LTTE இயக்கத்தின் மீதான தடையை மத்திய அரசு மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ள உத்தரவில், LTTE அமைப்பின் செயல்பாடுகள் இந்தியாவின் இறையாண்மைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கும் தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பதால் இந்த தடை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் LTTEயின் பிரிவினைவாத நடவடிக்கைகள் இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாலும் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சக உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2019 மே மாதம் LTTE அமைப்பு சட்டவிரோத அமைப்பாக அறிவிக்கப்பட்டு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலக வளாகத்தில் இன்று பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வருமான வரித்துறையின் பல்வேறு அலுவலகங்கள் செயல்பட்டு வரும் இந்த வளாகத்தின் மத்திய வருவாய் பிரிவில் பிற்பகல் 3 மணி அளவில் திடீரென தீப்பிடித்ததாக கிடைத்த தகவலின் பேரில் தீயணைப்புத் துறையினர் 21 வண்டிகளுடன் சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கட்டிடத்தில் பணியில் இருந்த ஊழியர்கள் ஜன்னல் வழியாக தப்பித்தனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் மற்றும் சேத விவரங்கள் ஏதும் உடனடியாக தெரியவில்லை. எனினும் முக்கிய ஆவணங்கள் ஏதும் தீயில் எரிந்ததா என்பது குறித்து தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். +1 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் 91.17% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதத்தில் கோவை மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழகத்தில் 2023-24 கல்வியாண்டிற்கான +1 பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றன. மொத்தம் இந்த தேர்வை 811,172 பேர் எழுதினர். இந்த தேர்வின் முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் இன்று காலை வெளியிட்டது. இதன்படி 739,539 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களில் 426,821 பேர் மாணவிகள்,
384,351 பேர் மாணவர்கள். பிளஸ் ஒன் பொது தேர்வில் 91.17% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் சற்று அதிகரித்துள்ளது. மாணவர்களை விட மாணவியர்கள் தேர்ச்சி விகிதம் 7.43% அதிகமாகும். தேர்ச்சி சதவிகிதத்தில் கோவை மாவட்டம் முதலிடமும், ஈரோடு இரண்டாம் இடமும், திருப்பூர் மூன்றாவது இடமும் பிடித்துள்ளது. 241 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. மேலும் 8,418 மாணவர்கள் ஏதேனும் ஒரு பாடத்தில் 100% மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தேர்வெழுதிய சிறை கைதிகளில் 170 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். ஆட்டோமொபைல் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற்று விளங்குவதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ஸ்மிருதி இரானியை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நட்டா, ஆட்டோமொபைல் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தியில் உலகளவில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளதாக தெரிவித்தார். இன்று நம் ஒவ்வொருவரின் கையில் உள்ள ஸ்மார்ட்கன்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்றும், இத்தகைய வளர்ச்சியே நாடு வளர்ச்சிப் பாதைக்கு சென்று கொண்டிருப்பதற்கான சான்று என்றும் நட்டா குறிப்பிட்டார். இதுவரை நம் தேவைக்காக நாம் வெளிநாடுகளை நம்பியிருந்த காலம் கடந்துவிட்டது என்றும், தற்போது பிற நாடுகளுக்கு தேவையானவற்றை வழங்கும் நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் நட்டா பெருமிதம் தெரிவித்தார். அவதூறு வழக்கின் விசாரணைக்காக அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதி குறித்து அவதூறு கருத்தை வெளியிட்டதாக அவர் மீது திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதனையடுத்து வழக்கின் விசாரணை June 27 ஒத்திவைக்கப்பட்டது. மஞ்சள் காய்ச்சலுக்கு தனியார் மருத்துவமனைகளில் போடப்படும் தடுப்பூசி விமான நிலையங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்வதற்கு இந்த தடுப்பூசி போடுவது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே இந்த நாடுகளுக்கு செல்ல விமான நிலையத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறிய அமைச்சர், இந்த நாடுகளிலிருந்து இந்தியா திரும்புபவர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறதா என்று சோதனை செய்த பிறகே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். எனவே சென்னை கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டிடியூட், சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம் ஆகிய மூன்று இடங்களில் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்தப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மஞ்சள் ஜுரத்தை தடுப்பதற்கு எல்லோ வேக்சின் போட வேண்டும் என்பது விதி. அந்த எல்லோ வேக்சின் போட்டு சென்றால் மட்டுமே விமான நிலையங்களில் அவர்களுக்கு அந்த நாடுகளுக்கு செல்வதற்கான அனுமதி கிடைக்கும். அதேபோல் அங்கிருந்து திரும்பி வரும்போதும் கூட அந்த எல்லோ வேக்சின் போட்டிருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் நம்ம ஊர்களிலும் அனுமதிப்பார்கள். இது தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிற ஒரு நிலை. அந்த வகையில் நம்முடைய கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் ஏற்கனவே இந்த எல்லோ வேக்சின் போடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைகளிலும் கூட எல்லோ வேக்சின் போடப்படும் என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து பலர் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று எல்லோ வேக்சின் போட்டு இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தென்னமெரிக்க நாடுகளுக்கும் செல்லுகிற நிலை இருக்கிறது. பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத 51,919 மாணவர்களுக்கு அரசின் சார்பில் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இதில் 137 மாணவர்கள் மட்டுமே மன உளைச்சலில் இருப்பதாகவும், அவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவத்துறை சார்பில் நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமிழக அரசின் மகப்பேறு நிதியுதவியை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள கருவுற்ற பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்பட வேண்டிய 14,000 ரூபாய் நிதி மற்றும் 4,000 ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகங்கள் பல மாதங்களாக வழங்கப்படாமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த நிதியுதவி கிடைக்காமல் 2 லட்சம் தாய்மார்கள் அவதியடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கருவுற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி குறித்த விவரங்களை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வாயிலாக மத்திய அரசின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாகவே நிதியுதவி கிடைப்பதில்லை என்று கூறியுள்ள ராமதாஸ், இந்த குறை உடனடியாக களையப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மறைந்த நாகை எம்பி செல்வராஜின் உடல் இன்று 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நாகப்பட்டினம் மக்களவை உறுப்பினர் செல்வராஜ் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் காலமானார். இதைத் தொடர்ந்து அவரது உடல் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள சித்தமல்லிக்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு சித்தமல்லியில் உள்ள மயானத்தில் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தென் மாநிலங்களின் சுற்றுலா திறனை வெளிப்படுத்தும் விதமாக கர்நாடக அரசின் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து அம்மாநில வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு சார்பில் தக்ஷின் பாரத் உற்சவ் 2024 என்ற பெயரில் பெங்களூரு அரண்மனை மைதானத்தில் மாபெரும் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக வர்த்தக தொழில் கூட்டமைப்பின் தலைவர் ரமேஷ் சந்திர லக்கூட்டி கண்காட்சி நோக்கத்தை விளக்கி சென்னையில் சாலை பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். தென்னிந்தியாவை நாட்டின் முக்கிய சுற்றுலா தலமாக மேம்படுத்துவதோடு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்ய அழைக்கும் நோக்கில் சென்னையில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். இதுபோன்ற புதுமையான முயற்சிகள் சுற்றுலா தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உலக வரைபடத்தில் தென்னிந்தியாவை முன்னணியில் நிலைநிறுத்தும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அப்போது டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த கர்நாடக சுற்றுலாத்துறை தலைவர் சிவசண்முகம் கண்காட்சியின் நோக்கத்தை விளக்கி கூறினார். இண்டஸ்ட்ரி செக்டருக்கு வந்தால் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் என்னெல்லாம் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்களோ அந்த இன்சென்டிவ் இந்த டூரிசம் செக்டருக்கு கொடுத்தா வளர்ச்சி நல்லா இருக்கும். அது இந்த ஒரு லைனில் நாங்கள் இங்கே லோக்கல் சேம்பர் ஆஃப் காமர்ஸோடு நாங்கள் இது ரெண்டும் சேர்ந்து பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். அங்கீகரிக்கப்படாத அல்லது தகுதியற்ற நிறுவனங்கள் மூலம் வாகனங்களில் பொருத்தப்படும் சிஎன்ஜி எல்பிஜி சிலிண்டர்களை மாற்றக்கூடாது என வாகன உரிமையாளர்களுக்கு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் அறிவுறுத்தியுள்ளது. சமீப காலமாக மோட்டார் வாகனங்கள் தானாக தீப்பற்றி எரியும் விபத்துகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. விபத்துகள் குறித்து ஆய்வு செய்கையில் மோட்டார் வாகனங்களில் அங்கீகரிக்கப்படாத சிஎன்ஜி எல்பிஜி சிலிண்டர்கள் அங்கீகரிக்கப்படாத அல்லது தகுதியற்ற நிறுவனங்களால் மாற்றப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மாற்றம் செய்யப்படுவதால் மோட்டார் வாகனங்களில் தீ விபத்து ஏற்படுவதாக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. வட்டார போக்குவரத்து அலுவலரின் உரிய அனுமதியின்றி சிஎன்ஜி எல்பிஜி சிலிண்டர்கள் மாற்றம் செய்யப்படுவது மோட்டார் வாகன சட்டவிதிகளின்படி குற்றம் என தெரிவித்துள்ளது. எனவே வாகன உரிமையாளர்கள் இவ்வகையான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் அறிவுறுத்தியுள்ளது. டெல்டா மாவட்டங்களின் பாசன வசதிக்காக மேட்டூர் அணையை வரும் August 15 திறக்க தமிழக மூத்த வேளாண் வல்லுநர் குழு பரிந்துரை செய்துள்ளது. தஞ்சாவூரில் தமிழ்நாடு மூத்த வேளாண் வல்லுநர் குழு சார்பில் மேட்டூர் அணையை திறப்பதற்கான தேதியை ஆண்டுதோறும் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து வருகிறது. அதன்படி மூத்த வேளாண் வல்லுநர்கள் குழு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் நடப்பு ஆண்டில் குறுவை சாகுபடி செய்வதற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என கூறியது. இதனால் ஒருபோக சாகுபடிக்கு August 15 பிறகு மேட்டூர் அணையை திறக்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதந்தோறும் தண்ணீர் பெறுவதற்கு தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. கோடை விடுமுறையில் வெயில் வாட்டி வருவதால் குமரியில் உள்ள திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை தினந்தோறும் அதிகரித்து வருகிறது. கடந்த 5 நாட்களுக்கு மேலாக கன்னியாகுமரியில் மழை பெய்வதன் காரணமாகவும் கோதை ஆற்றில் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. அதனால் திற்பரப்பு அருவியிலும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. அருவியில் கொட்டும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர்.
ஸ்ரீபெரும்புதூரில் பழமையான ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் பாஷ்யகர சுவாமி திருக்கோயில் உள்ளது. இக்கோயிலின் வைணவ மகான் ராமானுஜர் தனுகந்த திருமேனியாக பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இக்கோயிலில் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் மற்றும் ராமானுஜ அவதார திருவிழா நடைபெறுவது வழக்கம். பிரம்மோற்சவம் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற்ற நிலையில் ராமானுஜரின் 1007வது ஆண்டு அவதார திருவிழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அவதார திருவிழாவின் 11ஆம் நாள் கந்தபொடி வசந்தம் நிகழ்ச்சியும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் உற்சவ ராமானுஜர் மீது கந்தபொடி தூவியதோடு பக்தர்கள் ஒருவருக்கொருவர் கந்தபொடி மற்றும் மஞ்சள் பொடியை தங்கள் மீதும் தூவிக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பெண்ணாகரம் அருகே உள்ள அரசு புறவுக்கு நிலத்தில் 200 மரக்கன்றுகளை நட்டு வனத்தினை உருவாக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்கள் தரிசு நிலங்களில் மரக்கன்றுகள் நட்டு வனங்களை உருவாக்க மாவட்ட ஆட்சியர் சாந்தி அறிவுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அரசு நிலத்தில் 100 நாள் வேலை செய்யும் திட்டப்பணியாளர்கள் மூலம் மரக்கன்றுகள் நடும் பணி இன்று தொடங்கியது. முதல்கட்டமாக பெண்ணாகரம் அடுத்த ரங்காபுரம் கிராமத்தில் உள்ள தரிசு நிலத்தில் 200 மரக்கன்றுகளை நட்டு வனத்தை உருவாக்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்தார். நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோயிலில் வைகாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் சிவகங்கை தேவஸ்தானம் சமஸ்தானத்திற்குட்பட்ட அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறும். 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருந்திருவிழாவினை முன்னிட்டு இன்று கோயில் கொடிமரத்தில் சிவாச்சாரியர்கள் கொடியினை ஏற்றினர். தொடர்ந்து கொடிக்கம்பத்திற்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலர் மாலைகள் தர்பை பொருட்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். IPL கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் தில்லி லக்னோ அணிகள் மோதுகின்றன. தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் 7:30 தொடங்கும் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இதையடுத்து தில்லி அணி முதலில் களமிறங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை தமிழகத்தின் நீலகிரி, விருதுநகர், தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பெய்து வெப்பம் தணிந்து வருகிறது. அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் மாக்கினாம்பட்டியில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. பொள்ளாச்சி மற்றும் தூத்துக்குடியில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பெய்தது. கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி மாவட்டம் கலியல், மயிலாடி ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும் பெய்தது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் இருந்து கனமழை பெய்து வருகிறது. கோடை மழையின் காரணமாக திருப்பூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோலவே மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கோடை வெப்பம் வாட்டி வந்த நிலையில் 2வது நாளாக மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.